Okay, Nanba, job and Pakarathuk Munadi, TNPSC exams ka prepare Panavangala, Angulakana or super application Pathi Papam, app pair Pathina An Academy. இவங்க பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரீ ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்றாங்க. சோ நீங்க ஃப்ரீயா படிக்க போறீங்கன்னா எல்லாமே லிமிட்டடா தான் கவர் பண்ணுவாங்க. அதே பே பண்ணி படிக்க போறீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ், அன்லிமிட்டட் டெஸ்ட், அன்லிமிட்டட் நோட்ஸ், ரெகுலர் டவுட் கிளியரிங் செக்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசத்தை முன்னிட்டு ஒரு புதிய ஆஃபர் ஒன்னு ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது நீங்க 1 இயருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா 2 மந்த்ஸ்க்கு ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கோடான ஹண்ட் 10ங்கிற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. சோ பாத்தீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து குரூப் 4க்கான பேட்ச் கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனை தொடர்ந்து பிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ்க்கான பேட்ச் கோர்சஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எவரி சாட்டர்டே அப்புறம் சண்டே பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 10 ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் பிளஸ் ஃப்ரீயா அன் அகாடமியில படிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா தமிழக அரசு நீதித்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக 11 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் இருக்க முதன்மை மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து தான் வந்திருக்கு. என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா, முதல் பதவி பார்த்தீங்கன்னா சுருக்கழுத்து தட்டச்சர் நிலை 3. ஸோ சம்பளம் பொறுத்தவரையும் 20,600 ரூபாயிலிருந்து 65,500 ரூபா வரையும் தராங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தா விண்ணப்பிக்கலாம். காலி பணியிடம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 7 அறிவிச்சிருக்காங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அது இனசுழற்சி அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான வேலைவாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தட்டச்சர், 19,500 ரூபாயிலிருந்து 62,000 வரையும் தராங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தா விண்ணப்பிக்கலாம். 4 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. அதற்கு கீழே அது இனசுழற்சி அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 1/7/2021. இந்த டேட்டுக்குள்ளே ஆதி திராவிடர், ஆதி திராவிடர் அருந்து பழங்குடி வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ள இருக்கணும். எம்பிசி பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ள இருக்கணும். இணையோருக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சி அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி, செல்ஃப் அட்டஸ்டட்னா ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் உங்கள் சைனை போட்டு, ஸோ இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், அனுப்ப வேண்டிய முகவரி முதன்மை மாவட்ட நீதிபதி பெரம்பலூர். ஸோ இந்த அட்ரஸ்க்கு 20/12/2021 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட், அதாவது பதிவு தபால் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் 2வது பாயிண்டில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.